குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம். என்ன லெசன் அப்படின்னா மெஷர்மெண்ட். சரியா, மெஷர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். வி மெஷர் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் யூஸிங் மில்லி லிட்டர்ஸ். கொஞ்சமாக இருக்கிறத வந்து நம்ம மில்லி லிட்டர்ஸில் கால்குலேட் பண்ணுவோம். சரியா, வீட்டில் வந்து உங்களுக்கு காய்ச்சல் சளி எப்படின்னா வந்து மருந்து கொடுப்பாங்களா, அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மூடியில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் பாருங்கள், மில்லி லிட்டர்ஸ் தான் எழுதியிருக்கு. சரியா, 2.5 மில்லி லிட்டர், 5 மில்லி லிட்டர், 10 மில்லி லிட்டர், இந்த மாதிரி மில்லி லிட்டரில் தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சரியா, இதில் அளந்து தான் உங்களுக்கு வந்து மருந்து உங்கள் வீட்டில் அம்மா கொடுப்பாங்க. சரியா, அதனால் இது கொஞ்சமாக குடிக்கிறோமோ அதனால் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால மில்லி லிட்டரில் அளப்பாங்க. சரியா, வி மெஷர் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ் யூஸிங் லிட்டர். நிறையா அப்படின்னா லிட்டரில் அளப்பாங்க. சரியா, உங்கள் வீட்டில் ஒரு லிட்டர் பால் வாங்குறாங்க அப்படின்னா அது நிறையா தான் இருக்குது. சரியா, அதனால் வந்து இங்கே பாருங்கள், 1 லிட்டர் இதில் ஒரு இதில் ஒரு ஃபுல்லாக வந்து பால் வாங்கி உங்கள் வீட்டில் குடிப்பீங்களா, இப்போ இது வந்து நிறையா தான் இருக்குது. சரியா, அதனால் வந்து இது 1 லிட்டர். சரியா, இப்போ மில்லி லிட்டரை வந்து எம்எல் அப்படின்னு சொல்லலாம், லிட்டரை எல் அப்படின்னு சொல்லலாம். சரியா, 1 லிட்டர் வந்து 1000 மில்லி லிட்டர். 1 லிட்டருக்குள்ள 1000 மில்லி லிட்டர்ஸ் இருக்குது. சரியா, அப்போ 2 லிட்டர்ஸ்க்குள்ளே எவ்வளவு இருக்குது, 2 × 2 × 1000, அப்போ 2000 மில்லி லிட்டர்ஸ் இருக்குது. 2 லிட்டர்ஸில் 2000 மில்லி லிட்டர்ஸ் இருக்குது. 3 லிட்டர்ஸில் 3 × 1000, அப்போ 3000 மில்லி லிட்டர்ஸ் இருக்குது. 1 லிட்டரில் 1000 மில்லி லிட்டர், 2 லிட்டரில் 2000 மில்லி லிட்டர், 3 லிட்டர்ஸில் 3000 மில்லி லிட்டர்ஸ் இருக்கு. சரியா, பாருங்கள், அடுத்து நம்ம இதெல்லாம் வந்து மில்லி லிட்டரா லிட்டரா அப்படின்னு நம்ம டிக் பண்ண போகிறோம். சரியா, காஃப் சிரப் அப்படின்னா உங்களுக்கு வந்து சளி பீர்மல் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து மருந்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன்னா, அதை வந்து எதில் வந்து அளந்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன், இந்த மாதிரி மூடியில் அளந்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன். இதில் பாருங்கள், இதில் லிட்டரில் இருக்கா மில்லி லிட்டரில் இருக்கா, மில்லி லிட்டரில் தான் இருக்குது. 2.5 மில்லி லிட்டர், 5 மில்லி லிட்டர், 10 மில்லி லிட்டர். இதில் ஒரு மூடி இல்லை, டாக்டர் சொல்லுவாங்க இதில் 5 ml குடிங்க, 10 ml குடிங்க, 2.5 ml குடிங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்களா, அப்போ இது வந்து மில்லி லிட்டரில் தான் கால்குலேட் பண்ணுவோம். சரியா, அப்போ காஃப் சிரப் வந்து எதில் கால்குலேட் பண்ணுவோம், மில்லி லிட்டரில். அப்போ மில்லி லிட்டரில் நம்ம டிக் போட்டுக்கலாமா. அடுத்து வினிகர். வினிகர்லாம் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் மில்லி லிட்டரில் தான் அளந்து போடுவோம். சரியா, அதனால் வினிகரும் மில்லி லிட்டரில் தான் டிக் பண்ணணும். சரியா, வாட்டரிங் டேங்க். நம்ம வீட்டில் மேலே வந்து டேங்க் வச்சுருப்போமா, இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கா, இதுலலாம் வந்து மில்லி லிட்டரில் தண்ணி இருக்குமா இல்லை லிட்டர் கணக்கில் தண்ணி இருக்குமா. நம்ம வீட்டில் குளிப்போம், பாத்திரம் கழுவோம், துணி துவைப்போம், இதுக்கெல்லாம் வந்து மில்லி லிட்டரில் வச்சா தண்ணி நம்மளுக்கு பத்தாது. அதனால் இதில் நிறைய தண்ணி தான் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருப்போம். அப்போ இது வந்து லிட்டரா மில்லி லிட்டரா, அப்போ இது வந்து லிட்டர், நிறையா தண்ணி இருக்கிறதுனால இது லிட்டர். சரியா, வாட்டர் நிறையா தண்ணி இருக்கிறதுனால இது வந்து லிட்டரில் நம்ம அளப்போம். சரியா, அதில் உள்ளதை லிட்டரில் நம்ம அளப்போம். வாட்டர் யூ பிரிங் டு ஸ்கூல். சரியா, நம்ம ஸ்கூலுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரோமா, எதில் எடுத்துகிட்டு வருவோம், குட்டியாக அதுலையாவது எடுத்துகிட்டு வருவோமா, இல்லை. இது பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தானே எடுத்துகிட்டு வருவோம். இதில் வந்து இது ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக நீ தண்ணி எடுத்துகிட்டு வருவியா, அப்போ இது வந்து 1 லிட்டர். சரியா, அப்போ இதில் வந்து 1 லிட்டர் தண்ணி இருக்கிறதுனால நீ வந்து ஸ்கூலுக்கு வந்து 1 லிட்டருக்கும் மேலே தான் நீ தண்ணி குடிக்கணும். ஆனால் நீ வந்து ஸ்கூலுக்கு வந்து இப்போ லிட்டர் கணக்கில் தான் தண்ணி 1 லிட்டரில் தான் எடுத்துகிட்டு வர, அதனால் மில்லி லிட்டர்லாம் இல்லை. சரியா, அப்போ நம்ம வந்து மில்லி லிட்டரில் டிக் பண்ணணுமா, லிட்டரில் டிக் பண்ணணுமா, லிட்டரில். அடுத்து பெட்ரோல். பெட்ரோல் வந்து பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நீ உங்கள் அப்பா உங்கள் அம்மா போயிட்டு எனக்கு வந்து 100 பெட்ரோல் தாங்க, 200 ml தாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. 1 லிட்டர் போடுங்க, 2 லிட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. சரியா, அப்போ பெட்ரோல் வந்து மில்லி லிட்டரில் அளப்போமா, லிட்டரில் அளப்போமா, லிட்டரில் தான் அளப்போம். அப்போ லிட்டரில் நம்ம டிக் பண்ணிட்டோம். சரியா,
ஆயில் இருக்குல்ல ஆயிலெலாம் இதில் தான் அளந்து ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பால், பால் அளந்து இதிலெலாம் பால் அளந்து ஊற்றுவாங்க. சரியா, இந்த பாருங்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பால் வேணும் அப்படின்னா, இந்த பாருங்கள் 100 ml நெல் இருக்கா, தெரியுதா 100 ml இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் பால் வேணும்னா இதில் அளந்து நம்ம பால் வாங்கிக்குவோம். அப்படி நிறையா பால் வேணும் அப்படின்னா இந்த 1 லிட்டரில் அளந்து நம்ம நிறையா பால் வாங்கிக்குவோம். சரியா, இப்போ வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட், உங்கள் வீட்டில் துணி துவைக்கும் போது டிட்டர்ஜென்ட் லிக்விட்லாம் ஊற்றுவோம் சரியா, அதெல்லாம் வந்து லிட்டர் கணக்குலாம் ஊற்ற மாட்டோம் சரியா. அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன மூடியில் மில்லி லிட்டரில் தான் அளந்து ஊற்றுவாங்க சரியா. மில்லி லிட்டரில் தான் அளந்து ஊற்றி துணியெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க சரியா. ஓகே, இதெல்லாம் வந்து ஆயிலை வந்து கால் ஆயில் அளக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும், இதெல்லாம் வந்து பால் அளக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சரியா. இந்த பாருங்க நான் மிஸ் வந்து இப்போ இதை எழுதி மில்லி லிட்டரை கால்குலேட் பண்ணுறதா இல்லை லிட்டரில் அளக்கிறதான்னு நான் வந்து சொன்னேன்னா, இதே மாதிரி வீட்டில் வேற ஏதாவது சரியா, நம்ம கார் சிரப்பு, வினிகர், வாட்டர் இன் டேங்க், வாட்டர் யூ பிரிங் டு ஸ்கூல், பெட்ரோல், இது இல்லாமல் இதே மாதிரி வேற சரியா வேற லிக்விட்ஸை மில்லி லிட்டரில் அளப்பமா லிட்டரில் அளப்பமான்னு நீங்கள் வந்து எனக்கு டிக் பண்ணி செய்யணும் சரியா. வீட்டில் எனக்கு செஞ்சது காட்டுவீங்களா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.